ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். ஏற்கனவே ஒரு வீடியோ ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனை பத்தி சொல்லியிருக்கிறேங்க. நம்முடைய சேனலுக்கு அதிகமான வீடியோ வியூஸ் வர்றக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் தான் ஐ பட்டன் அப்புறம் எண்ட் ஸ்கிரீன். அது நம்ம யூடியூப் ஸ்டுடியோல எப்படி கம்ப்யூட்டர்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத காமிக்க நான் இப்போ என்னுடைய இந்த கம்ப்யூட்டர்ல காமிக்கிறேன். இதே மெத்தட் தான் நீங்க உங்க மொபைல்ல செஞ்சாலும் கூகுள் குரோம் ப்ரௌசர்ல டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய் நீங்க இதே செட்டிங்ஸ அதுல செஞ்சுக்க முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பாருங்க, இது யூடியூபுடைய ஹோம் பேஜ்ல இருக்கிறோம். இந்த ரைட் சைட்ல என்னுடைய சேனலுடைய லோகோ இருக்குது. இந்த லோகோ கிளிக் பண்ணேன்னு சொன்னா ஒரு டிராப் டவுன் மெனு வரும். இதுல இங்க இருக்கிறது இதுதான் யூடியூப் ஸ்டுடியோ. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஸ்டுடியோக்குள்ள போயிடும். இப்ப அதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து சேனலுடைய டேஷ்போர்டு. இதுல டேஷ்போர்டில் இந்த லெப்ட் சைடு ரெண்டாவது வீடியோஸ் இருக்குது பாருங்க. இதை போய் கிளிக் பண்ணோன்னு சொன்னா வீடியோஸ் பேஜஸ் போகும். இப்போ நான் இதுல ரெண்டாவது போட்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு தான் எண்ட் ஸ்கிரீனும் ஐ பட்டனும் போட போறேன். இப்ப இதை கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ டீடைல்ஸ்ங்கிற பேஜுக்குள்ள போயிட்டேன். இதுல இங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், மத்ததெல்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனா, ஹை டெஃபினிஷனா? என்னோட வீடியோ ஹை டெஃபினிஷன் 4K இருக்குது. பப்ளிக்ல ஓபன்ல இருக்குது. பிளேலிஸ்ட்ங்கிற இடத்துல ரெண்டு பிளேலிஸ்ட் போட்டுக்கிறேன். யூடியூப் டவுட்ஸ், சேனல் விரைவாக வளர என்ன செய்ய வேண்டும் என்று ரெண்டையும் போட்டு டன் கொடுத்துட்டேன். அடுத்ததா இருக்கிறதா எண்ட் ஸ்கிரீனுங்க. இப்ப இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இன்னொரு விண்டோ வருது பாருங்க. இந்த விண்டோல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்க கீழே பாருங்க, என்னுடைய வீடியோவுடைய கடைசி 20 செகண்ட் எண்ட் ஸ்கிரீன் வர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரியே நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பட்டன் வர இடத்துல ஒரு எழுத்து மேலையும் கீழே வந்து கிளிக் பிளேலிஸ்ட் டு க்ரோ யுவர் சேனல் அப்படின்னு ரெண்டுமே அங்க கஸ்டமைஸ்டா வீடியோலையும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய இமேஜையும் நான் ரைட் சைடு ஒரு ஓரமா ஒதுக்கிட்டேன். ஏன்னா எண்ட் ஸ்கிரீனும் பட்டனும் 20 செகண்டுக்கு வர்றக்கு தெரியாத மாதிரி பாருங்க. இப்போ இதுல இம்போர்ட் ஃப்ரம் லேட்டஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்குது. என்னோட எல்லா வீடியோலயும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கடைசியா லேட்டஸ்டா நான் என்ன யூஸ் பண்ணேனோ இதுவே நான் செலக்ட் பண்ணிக்குவேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த கடைசியா இருக்கிற இதை டெலிட் பண்ண, இது ஒரு வீடியோ, அதுக்கு பதிலா எலிமெண்ட்ஸ்ல போய் பிளேலிஸ்ட். யூடியூபர்கள் சேனல் விரைவாக வளர அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன். 11 வீடியோ இருக்கு இந்த பிளேலிஸ்ட்ல, அதை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இவ்வளவுதாங்க. 13 நிமிஷம் 20 செகண்ட்ல இருந்து இந்த எண்ட் ஸ்கிரீனும் பிளே பட்டனும் என்னுடைய வீடியோவுடைய எண்ட்ல கடைசியில பிளே ஆகும். இதை பாக்குறவங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வேற ஏதாவது யூடியூப் சஜஸ்ட் பண்ற வீடியோக்கு போகாம இப்ப நான் இந்த எண்ட் ஸ்கிரீன்ல காட்டுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்னுடைய சேனல்ல இருக்கிற இன்னொரு வீடியோவே பார்ப்பாங்க, இன்னொரு பிளேலிஸ்டே பார்ப்பாங்க. இதனால எனக்கு வீடியோ வியூஸ் அதிகரிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கடைசியா எண்ட் ஸ்கிரீன்ல வர அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபரா கூட கன்வெர்ட் ஆயிடுவாரு. ஓகே, இப்ப இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக கார்ட்ஸ் பார்க்க போறோம். கார்ட்ஸ் இங்க இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதுலயும் இந்த மாதிரி இன்னொரு விண்டோ வந்துடும். நான் இப்ப கார்ட்ஸ் போடுறதுக்கு எந்தெந்த இடத்துல கார்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, இப்படி நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ்ல கைன் மாஸ்டர் வீடியோன்னு வரணும். நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ்ல ஒரு பிளேலிஸ்ட் நான் இந்த இடத்துல ஆட் பண்ண போனேன். மொபைல்லயே எடிட்டிங் செய்வது எப்படிங்கிற கைன் மாஸ்டருடைய பிளேலிஸ்ட் இங்க பிளஸ் பண்ணிட்டு கைன் மாஸ்டர் டுட்டோரியல் இதை செலக்ட் பண்ணி இதுல கீழே கஸ்டம் மெசேஜ் ஆப்ஷன் தான், எடிட் வித் யுவர் ஸ்மார்ட் போன் மட்டும் போட்டுட்டு டீஷர்ட் எதுவும் கொடுக்கல. இது வந்து முதல் கார்டு கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது கார்டுக்கு இந்த இடத்துல வச்சு குக்கிங் வீடியோ, ஒரு வீடியோ இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன். பிளஸ் கார்டு கொடுக்கறேன். வீடியோ பிளஸ் பண்ணிட்டேன். குக்கிங் வீடியோ எடுப்பது எப்படி, யூடியூபிற்கு குக்கிங் வீடியோ எடுப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கார்டு அங்க ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் எந்த கஸ்டம் மெசேஜும் டீஷர்ட் டெக்ஸ்ட் எதுவுமே சேர்த்துல. அடுத்தபடியா ரியா சமையல்ங்கிற சர்ச் பண்ண இங்க வந்திருக்குது 16.6K சப்ஸ்கிரைபர்ஸோட. இது என் ஒய்ஃபுடைய சேனல். இந்த சேனல் எப்பவுமே அடுத்த சேனலுக்கு நீங்க லிங்க் கொடுக்கும் போது அதை பத்தின கஸ்டம் மெசேஜும் லிங்க்கும் கொடுக்கணும். மை ஒய்ஃப் சேனல், இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் மை ஒய்ஃப் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
இது மாதிரி நீங்க எங்கெங்க வேணுமோ எத்தனை வேணுமோ அந்த அந்த இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டைமிங் எல்லாம் நான் எதை வச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல வீடியோ எல்லாம் பாருங்க, ஐ பட்டன்ல கொடுக்கறேன், போய் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடங்களை முதல்ல குறிச்சு வச்சுக்கிட்டேன். அந்த குறிச்சு வச்ச டைம்ல கரெக்டா ஐ பட்டனையும் நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன், டைமிங் மேட்ச் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.